ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் செய்வார். இஸ்ரவேல் மக்களை தேவன் மோசேயின் மூலமாக கானானை நோக்கி வழி நடத்தினார். அந்த பாதையில் அவர்கள் அதுவரை கற்பனை செய்து பார்த்திராத விதமான ஆச்சரியமான செயல்களை அவர்கள் கண்டார்கள். பார்வோன் பணிந்ததும், செங்கடல் பிளந்ததும், மன்னா பொழிந்ததும், அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் முன் சென்றதும் தேவன் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்கின்றவர் என்பதை தெளிவுபடுத்தியது. எனவே அவர்கள் அந்த பாதையில் சந்திக்கும் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் தேவனை விசுவாசித்து நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் இதுவரை எப்படி அதிசயமாய் தேவன் நடத்தினார் என்று யோசிக்காமல் இப்பொழுது இந்த சூழ்நிலை எப்படி கடப்போம் என்று கலங்கினார்கள். அவர்கள் தேவனை விசுவாசியாமல் போனதுதான் தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாயிருந்தது. வாழ்க்கையில் சில கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுகின்றது. சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், இனி எப்படி வாழ்வது என்ற கேள்வி எழுப்பி விடுகின்றது. அங்கே சூழ்நிலைகள் பயமுறுத்தி விடுகிறது. தேவன் சூழ்நிலைக்கேற்ப ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும் என்ற விசுவாசத்தில் நிற்காமல் சூழ்நிலைகளின் அடிப்படையில் சிந்திக்க நேரிடுகிறது. தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சரியாக வழிநடத்தி செல்ல வல்லவரே. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்றவர் என்று அறிந்திருக்கும் நாம் நம்முடைய புத்தி கெட்டாத விதத்தில் காரியங்களை நலமாக செய்வார் என்று நம்ப வேண்டும். சக்திமிக்க சீரிய ராணுவம் எலிசா தீர்க்கதரிசிக்கு எதிராக வந்தபோது அவனுடைய வேலைக்காரன் பதறி போய்விட்டான். இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எப்படி சந்திக்க முடியும் என்று கலங்கினான். ஆனால் எலிசாவிற்கோ எந்த பதட்டமும் இல்லை. எந்த சூழ்நிலைக்கு எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதனை தேவன் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தவில்லை. ஆம், ஆறுகளை கடந்து போக நேரிட்டால் அவற்றை கடந்து போவதற்கு ஒரு வழியை நிச்சயம் வைத்திருப்பார். அவை தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியாது, அருகில் வரும்போது அந்த அற்புத வழியை கண்கள் காணும். சிந்தனைக்கு, தேவ சத்தத்தை இதயத்தில் கேட்டு பழகாதவர்களால் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுதல் இயலாது. தேவ சத்தத்தை இதயத்தில் கேட்டு பழகாதவர்களால் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுதல் இயலாது.